வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுட் அண்ட் ஸ்டோரி. இன்றைக்கி ஒரு நாள் விவசாயியுடன் அவங்களுடைய லைஃப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் என்ன செடிப்பா? இது வந்து வெண்டைக்காய். வெண்டைக்காய் செடி. வெண்டைக்காய் செடியா? ஆமாம். இது எத்தனை நாளில் வளரும்? இது வந்து நட்டு வந்து 30 நாளில் காய் பிடிக்கலாம். 30 நாளில் காய் வந்துடும். இது பூரா ஒட்டு ரகமா இல்ல? இது ஒட்டு ரகம். ஒட்டு ரகம் தான். நாட்டு ரகம் தான் ரொம்ப நாள் ஆகும். நாட்டு ரகம் காய் பொடியா இருக்கும். பொடியா இருக்கும். இது வந்து காய் பெருவட்டா இருக்கும். ஆமா. ஏன் நீங்க இந்த நாட்டுக்காயில நட மாட்டீங்களா? நாட்டுக்காய் வந்து அவ்வளவு இது இல்லாமல் இருக்கும். இது வந்து நல்லா இப்போ இதாக வெயிட்டு கூட நல்லா வருமானம் கிடைக்கும். வெயிட்டு வரும், கொஞ்சம் அதிகமாக காய் விடும். காய் கிடைக்கும். சரி சரி. வேற என்ன செடியெல்லாம் போட்டிருக்கீங்க? கடலை போட்டிருக்கோம். இது கடலை. இது ரஸ்தாளி வாழை போட்டிருக்கோம். வாழை ஊடு பயிராக ரஸ்தாளி நட்டுருவீங்களோ? ஆமாம். ஊடு பயிர வாழை கட்டை போட்டு அதுக்குள்ளே ஊடு பயிராக கடலை. அப்படியா? இது எத்தனை நாள்? 30 நாள். 35 நாள். 35 நாள் காய் உடிக்கலாம். 90 நாள் வரைக்கும் காய் உடிக்கலாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள். இதுக்கு எவ்வளோ செலவாகுங்கப்பா? உரம் அது இதுன்ட்டு உங்களுக்கு? இது வந்து ஒரு பாக்கெட் வந்து 1500 ரூபா காக்கிலோ. காக்கிலோ விதை மட்டுமே? விதை 1500 ரூபா காக்கிலோ. இது இப்போ இது என்ன, ஒரு ஏக்கர் இருக்குமா? இது ஒரு ஏக்கர் வராது, ஒரு 40 சென்ட் வரும். 40 சென்டில் இது போட்டுருக்கீங்க. சரி சரி. ஆனால் கிணத்து பசனம் தான். ஆமாம், கிணறு பசனம். கிணறு பசனம் தான். 100 நாள் ஆகுமா கடலை விலையை? கடலை பிடிங்கலாம். பிடிங்கலாம். கடலை வந்து 100 நாள் 100 நாள் கூட பிடிங்கலாம். இது ஒரு 40 சென்ட் போட்டிருப்பீங்களா? இது வந்து 80 சென்ட் போட்டு. 80 சென்ட். இது எத்தனை கிலோ கிடைக்கும்? இது நல்லா விளைஞ்சினாக்கா ஒரு 10 மூட கடலை வரும். 10 மூட கடலை வரும். நீங்கள் மூடிய கணக்கு தான் வித்துருவீங்க அங்கே? அங்கே வந்து கிலோ கணக்கு தான் எடுக்கிறாங்க. கிலோ கணக்கு தான் எடுக்கிறாங்க. இது வந்துட்டு உங்களுக்கு செலவுக்கு வருமானம் எல்லாம் கரெக்டாக இருக்குமா இல்லை கடலை பிடிக்குமா? அதாவது கடலையை பிடிக்கிட்டு இந்த வாழைக்கட்டைக்கு உரம் வச்சு மண்ணெண்ணெய்ல அந்த காசை வச்சு. ஓ, அந்த ஓ சரி 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 சரி. இல்லாட்டி நம்ம கையில இருந்து செலவழிக்கணும். செலவழிக்கிற மாதிரி இருக்கும். இந்த செடியவே அப்படியே உரமா மாத்திடுவீங்க? இது மாட்டுக்கு தீவனமா வச்சுக்கலாம், உரமாவும் போடலாம். உரமாவும் போட்டுடலாம். அதனால வாழைக்கு நல்ல உரமா காணும். செடி நல்ல உரம். இதுல அரிப்பூச்சி அந்த மாதிரி பூச்சி எல்லாம் வராது? பூச்சி இருந்தா ஊர ஒரு மருந்து அடிச்சுக்கிறோம். மருந்து அடிச்சுக்கிறோம். சரிப்பா சரிப்பா. வேற அது ஃபுல்லாமே ரஸ்தாளி தான். இடையில ஊடுக்கண்ணு ரஸ்தாளி தான். ஊடுக்கண்ணு ஃபுல்லாமே ரஸ்தாளி தான். இது எத்தனை கண்டு நட்டுருக்கீங்க? இது ஒரு 750 கண்டு போட்டிருக்கோம். 750 கண்டு போட்டிருக்கீங்க. இது வர்றது எவ்வளோ நாள் ஆகும்? இது நல்லா வந்தால் 8 மாசத்துல வளர்க்குற பொறுப்பு. 8 மாசம் நல்ல பக்கம் பார்த்தா 8 மாசத்துல தார் போட்டுரும். ஆனால் இது வந்து உங்களுக்கு கிணத்து பசனால தான் நல்லா உங்களுக்கு தார் கிடைக்கும். சரி. அதுக்குள்ள அது அந்த மாட்டுக்கு புல்லு அந்த சைடு அடைக்கிறது பாது மாட்டுக்கு. சரி சரி. பாது மாட்டுக்கு வாங்கி இது அங்கங்கே களை பிடிங்க களை பறிக்கிறாங்களே அது என்னது? அதே இந்த வாழைக்குதான். இந்த வாழைக்குள்ள இந்த கடலையும் வருது. இந்த கடலைக்குள்ள இந்த புல்லு வருதுல்ல, அதை பூரா பிடிங்கி சுத்தப்படுத்தி. அவங்களுக்குலாம் கூலி எவ்வளோப்பா? ஒரு நாளைக்கு 150 ரூபா. 150 ரூபா கூலி போகுங்க. இதை போக நம்ம லாபம் பார்க்கணும். ஆமாம், எல்லாம் செலவு தான். வாழைக்கெல்லாம் ஒரு ஏக்கருக்கு எப்படி 70-80 ரூபா வரைக்கும் போகும். 80 ரூபா வரைக்கும் போகும். நமக்கு நம்ம உழைப்பு இருக்கு, எல்லாமே இருக்கு. காய் வெட்டுறதுக்கு 80 ரூபா நல்ல விளைவு தாக்கா ஒரு ஏக்கர் வந்து குறைஞ்சது ஒரு 3.5 லட்சம் 4 லட்சம் ரூபாய்க்கு போகும். போகும். நல்லா இருக்கும். கார் வாய்க்கணும், காற்று அடிச்சு சாயாமல் இருக்கணும். ஆனால் விவசாய பாடு ரொம்ப பாடு, ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் நம்ம உழைப்பு போடுறோம், அது வந்து கடவுளோட பயனால விவசாயம் வந்து உங்களுக்கு பாதி வேலை நம்ம பார்க்கணும். பாதி வேலை அப்போ பார்த்தோம்னா கொஞ்சம் லாபம் இருக்கும். எல்லாத்துக்குமே கூலி ஆள் விட்டோம்னாக்கா அது வேலை வராது. இப்போ நீங்கள் குடும்பத்தோடு வந்து இங்கே பார்த்துக்குவீங்க? நம்ம கூலியாலும் பார்க்குறோம், நாங்களும் பார்க்குறோம். இந்த மாடு 4-5 பால் மாடு இருக்குது. அந்த சாணம், மாட்டு சாணம், குப்பையை போடுறோம். மேக்ஸிமம் நீங்கள் இயற்கை உரம் தான் யூஸ் பண்ணுறீங்க? ஆமாம், குப்பை அதிகமாக போடுவோம். குப்பை பூரா மண்புழு உரம் தான். ஆமாம், குப்பை போட்டாலே அதிலே மண்புழு உண்டாகிருக்கு. இப்போ வந்து நிறைய விவசாயி வந்து யூரியா சேர்க்குறாங்களே, யூரியானால உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாதா நிலத்துக்கு? யூரியா வந்து தலைச்சத்து தானே? தலைச்சத்து. ஆமாம், மழை பெஞ்சா அதுலேயே தலைச்சத்து இருக்கு. ஆனால் மழை அதிகம் இல்லாட்டி யூரியா வச்சோம்னா தண்ணி இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். சரிப்பா, நன்றி. இது பூரா கத்திரி செடி தான். இது பூரா கத்திரி. ஏன் இதுவும் உங்களுக்கு இந்த வட்டம் கை கொடுக்கலையா? இந்த செடியும் அதுதான் கை கொடுக்கல. இதுவும் கை கொடுக்கல. கை கொடுக்கல. ஏன்னா இது ஃபுல்லாமே
தண்ணி பற்றாக்குறையினாலயா இல்ல என்ன காரணத்தினால? தண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஆத்து பக்கத்தில் இருக்கிறனால இப்போ ஊறிடுச்சு. ஆனால் ஏதோ ஒரு நோய் ஏற்பட்டு அப்படியே நட்டது ஊரும் அப்படியே இதாகிடுச்சு. இது அதே மாதிரி தக்காளி பூரா அந்த மாதிரி பாதிப்பு அடைஞ்சிருச்சு. ஆமாம் ஆமாம், தக்காளி ஃபுல்லாக வீணாயிருச்சு. ஆமாம், இதுக்கு 40,000 வரைக்கும் செலவு பண்ணியிருக்கு. ஆமாம், செலவு 40,000 ரூபா பண்ணியிருக்கு. இது 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 வந்து முழுசாக வளர்ந்துருச்சா இந்த செடி? முழுசாக வளர்றது வந்து நெருக்கி மலட்டு செடி வந்துருச்சுங்க. மலட்டு செடி வந்துருச்சு. வந்துருச்சு. காயும் காய்க்கல. காயும் காய்க்கல. காய்க்கல. அப்போ உங்களை உரம் வகையில் ஏமாத்திட்டாங்களா? நான் 5 கிலோ நல்லதாக இருந்தால் 10 கிலோ தூத்த காய் வருது. ஐயய்யா, அவ்வளோ நட்டமாகுது. ஆமாம், மருந்து 3 முதல்ல வாரத்துக்கு ஒரு மருந்து அடிச்சு அடிச்சுக்கிட்டு தான். இப்போ இந்த காய்க்கிறத பார்த்துட்டு அப்படியே விட்டாச்சுங்க. கஷ்டமாக இருக்கும், அப்படியே விட்டாச்சு. சரி, வர்றது வரட்டும், வராது போட்டேன். உங்களோட நிலைமையெல்லாம் ரொம்ப கஷ்டம். கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம். நீங்கள் இது மார்க்கெட்டுக்கு என்ன விலைக்கு எடுத்து போடுவீங்க கிலோ? அதாவது இப்போ வந்து 3 கிலோ 50 ரூபாய்க்கு விற்கிது. ஆமாம், அதே சமயத்தில் 20 ரூபாய்க்கு விற்கும். அது அதோட 15 ரூபாய்க்கு விற்கும். ஒரு 15 ரூபாய்க்கு விற்கும், 20 ரூபாய்க்கு விற்கும். ஆனால் உங்கள்கிட்ட வாங்குறவங்க ரொம்ப கம்மியான விலைக்கு. ஆமாம், கம்மியான விலைக்கு தான் வாங்கி அவங்க லாபம் பார்க்கணும்ல. ஆமாம், அவங்க 10 ரூபா சம்பாதிக்கணும்ல. ஆனால் மொத்தத்தில் நட்டம் வர்றது என்னமோ விவசாயிகள். விவசாயி தான் அதுக்கு மருந்து அடித்தேன். இங்கே வாங்க, ஊரம் சொல்லிட்டு தான். ஊரமே ஊராக்காய் பாதிப்பாயிடுச்சு. பாதிப்பு இது ஃபுல்லாமே பூச்சி அடித்த மாதிரி. ஆமாம், பூச்சி அடித்த மாதிரி இருந்தால் இந்த பாருங்க. இது என்ன நோயின்னே தெரியலையா? என்ன நோயின்றே தெரியல. அவங்க சொல்கிற மருந்தெல்லாம் நாங்கள் அடிக்கத்தான் செய்கிறோம். நான் ஓட்ட விழுந்துருச்சுல இந்த காய் போகும். அது பூச்சி. செடியும் நல்லா பாதிப்படைஞ்சிருச்சு. ஆமாம் ஆமாம் ஆமாம், அதெல்லாம் பூச்சி. அடுத்த தலைமுறைக்கு விவசாயம் பார்க்க ஆள் இருக்க மாட்டாங்க. ஆள் இருக்காது. அப்போ நாங்கள் அப்போ என்ன சாப்பிட்றது? இப்போ எங்களோட முடியுது விவசாயம். அந்த மாதிரி நிலைமை இருக்கு. பையன்கள்லாம் வந்து இதை பார்க்கவே பார்க்கக்கூட வர மாட்டாங்க. அப்படி நிலமை. ஒரு நாள் விடுமுறை நாள்லாம் நீங்கள் கூட்டிகிட்டு வந்து அவங்கள பார்க்க வைக்கலாம்ல? அதை பார்த்து இதே வேணா போய் பார்த்துக்கிட்டு அவங்க கேட்குறாங்க. எல்லாம் மனசு கஷ்டமா நம்ம போய். அது முதல்ல பூரா நம்ம தொழில் பண்ணிட்டு அவங்கள வளர்த்தான். இப்போ வந்து நம்மளை ஆதரிக்கிறதுக்கு அவங்க இல்லை. நம்மளாம் கையை உண்டி தரணும் பயிர் மாதிரி. இந்த வயசில் உங்களுக்கு இந்த ஒரு சூழ்நிலை. ஆமாம், உங்களுடைய மொத்த பணம் இதில் இதாகிடுச்சோ. ஆமாம், பறிக்கிறீங்களா? இது விதை எதுக்கு? இதுக்கு எண்ணெய் எடுக்கவா? வேப்பண்ணிக்காகவா? வேற இது வேற என்ன பண்ணுவீங்க இந்த சீசன்? இப்ப விழுகிறப்ப சரி, இது இல்லாம இல்ல அதுக்கப்புறம் வேற சாப்பாட்டுக்கலாம். உங்களுக்கு பசங்களா இல்லையா? இருக்காங்க.
அவங்க குடும்பத்தையே பார்க்க முடியல சரி சரி வேலை பார்த்து சாப்பிடணும் இந்த வயசுலயும் வேலை பார்க்கணும் அதனால சொல்றேன் நாங்களும் ஏதோ போறாங்க ஐயா விட்டாங்க சாப்பாடு சரி சரி சாப்பாடு அதுவும் கூலி வேலை பார்த்து மம்பட்டி வேலை பார்த்து கஞ்சி இருக்கிறாங்க